வெல்கம் டு பப்ஜி லைட் தமிழ் அடிச்சலாம். அது அவங்க பிரசாந்த். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் பிளே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளே. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே கட் பண்ணியிருக்க மாட்டோம் வீடியோவை. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல் கேம் பிளே அப்படியே எந்த இடத்துலையுமே கட் பண்ணாமல் ஃபுல்லாக போட்டிருக்கோம். ஸோ அன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோட கண்ட்ரோல் விசிபிளாக கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன், டச் விசிபிளும் வச்சுருக்கேன். நான் எங்கே டச் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும், ப்ளஸ் என்னோட கண்ட்ரோலும் தெரியும். நான் ஒரு டூ ஃபிங்கர் கண்ட்ரோலர். ஸோ அந்த கண்ட்ரோல் வச்சு தான் நான் வந்து ப்ளே பண்ணிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுனால தான் இந்த கேம் பிளேல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னோட கண்ட்ரோல் காட்டிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளே பார்க்குற நிறைய பேர் டூ ஃபிங்கர் கண்ட்ரோலராக தான் இருப்பீங்க. அப்படி நீங்கள் ஒரு டூ ஃபிங்கர் கண்ட்ரோலராக இருந்தீங்கன்னா இந்த கேம் பிளே பார்த்தீங்கன்னா நல்லா மைனோட வாட்ச் பண்ணுங்கள், அப்படின் தான் தெரியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டூ ஃபிங்கர் கண்ட்ரோலர் தான், பட் இருந்தாலும் ஒரே சைடு மட்டும் ஃபயர் பட்டன் வச்சுக்கிறீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சரியானது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட கண்ட்ரோல் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ நான் டச் விசிபிளும் வச்சிருக்கேன், நான் எப்படி டச் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஃபயர் பட்டனும் யூஸ் பண்ணுவேன். லெஃப்ட் சைடு ஃபயர் பட்டனும் யூஸ் பண்ணுவேன், ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஃபயர் பட்டனும் யூஸ் பண்ணுவேன். ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்த மாதிரி ஃபயர் பட்டனை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸோ உங்களோட கண்ட்ரோல் நீங்கள் வந்து பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தானாகவே கேம் பிளே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரும். ஸோ உங்களோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட் எடுத்தனே கண்ட்ரோல் அப்பப்போ மாற்றிட்டே தான் இருக்காதிங்க. ஒரு கண்ட்ரோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரோலே இருங்க. இந்த இடத்துல பாருங்கள், கொஞ்சம் லேக் ஆகுது, டோரே திறக்க மாட்டுது. இது பார்த்தீங்கன்னா எம்எஸ் ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சடனாக எம்எஸ் அதிகமாகவும் கம்மியாகவும் சொன்ன மாதிரி மிஸ்டேக் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ என்னோட மொபைல் பார்த்தீங்கன்னா கேம் பிளே போடாதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், ஓகேவா? ஸோ என்னோட மொபைல் ஆல்மோஸ்ட் டெத் கண்டிஷனுக்கே வந்துருச்சு. ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ண முடில, ஒரு வீடியோ எடிட் பண்ண முடில, எது யூஸ் பண்ணாலுமே லேக் ஆகுது. கேமுன்னு மட்டும் கிடையாது, எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் லேக் ஆகுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கேம் பிளேவே என்னால் போட முடில. ஒரு நல்ல மொபைல் வரட்டும், கண்டினியூவாக நான் கேம் பிளே போடுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ. அப்படி லேக் ஆனாலும் பரவாயில்ல, ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேம் ப்ளே பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணிட்டே தான் இருந்தேன். பட் இறங்குறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம லேக் ஆகும், அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச் ஃபெயிலியர் ஆகிடும். மொக்கையாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக கேம் ப்ளேவும் பண்ண முடியல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கேம் ப்ளே போடுற அந்த ஒரு விருப்பமே இல்லை. அதிகம் கேம் ப்ளே கூட நான் பண்ண கிடையாது. ஸோ பண்ணுற மேட்ச் எல்லாமே ஃபெயிலியர். ஸோ கேம் ப்ளேன்னு போனாலே உள்ள ஃபெயிலியர் ஆகுது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா வெறுப்பாயிடுது, என்னடா அது இவ்வளோ லேக் ஆகுது, ஸ்டக் ஆகிட்டே இருக்குது. பிக்சல் அப்படியே பார்த்தீங்கன்னா நகருதே ஸ்டக்காக ஸ்டக்காக நகரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லக்கில் இந்த கேம் ப்ளே எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ இந்த இவ்வளோ பிரச்சனையெல்லாம் தாண்டி தான் உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கேன். புரியும்னு நினைக்கிறேன், மொபைல் லேக் ஆனாலே கண்டிப்பாக கேம் ப்ளே பண்ண முடியாது. சாதாரணமாக நீங்கள் கேம் ப்ளே பண்ணுற உங்களுக்கே பார்த்தீங்கன்னா வந்து செம்ம கோவம் வரும். ஸோ ஆக்சுவலாக நான் யூடியூப்பில் டெய்லி வீடியோ போடணும் அப்படின்னு கண்டிஷனில் இருக்குள்ளே எனக்கு லேக் ஆனிச்சுன்னா எந்த அளவுக்கு டென்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ஓகே, மேலே குறைஞ்ச லைட்டாக தலையை கட்டியிருக்கான், தலையில் ஹெட்செட் வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா ஹெட்செட் வச்சு நாக் ஆகிட்டான், சிவா பேர். ஓகே, வைத்தினா நாக் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணணும். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துலையும் இறங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணும், எங்கெங்கே எனிமி இருக்கானுங்க அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணும், ஓகேவா? அடிக்கிறதுக்கு. ஓகே, அங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உடையந்துட்டுருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உடையந்துட்டுருக்கான். இன்னொருத்த ஸ்குவாட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கான். ஓகே, இவனுக்கு ஹிட்டு கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டான், கொஞ்சம் அடித்தோடனே பார்த்தீங்கன்னா கேப்பில் வந்து தப்பிச்சு ஓடிட்டான். இங்கே ஒருத்தர் இருக்கான், 11 புல்லட் தான் இருக்குது. ஓகே, அடிச்சிருவோம். ஹெட் ஷாட் பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டான். ஸோ இவனு செத்துட்டான், அந்த மேலே அந்த சிவான்னு ஒருத்தர் நாக் பண்ணி வச்சுருந்த ரூமில் அவனு செத்து போயிட்டான். இப்போ சிவாட்ட போய் முடிஞ்ச அளவுக்கு நம்ம லூட்டு கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே, இவன்ட்டு இந்த உசி தான் இருக்குது, என்னடா அது உசி மட்டும்தான் இருக்குது, கடைசி வரைக்கும் உசிலே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மேட்ச் செம்ம காண்டாயிடுச்சு. பட் ஆனால் இந்த பாட் வந்து நமக்கு கன்று கொடுக்குறதுக்கோசரம் வந்திருக்கு. ஓகேவா, ஷார்ட் கன் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஷார்ட் கன்னே போதும், ஷார்ட் கன் எடுக்கலாம், உசிலே வச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தனே பாட் அடிக்கிறது முன்னாடி நீங்கள் சுற்றி வாட்ச் பண்ணணும், இந்த மாதிரி பிளேயர் யாரும் வச்சிருக்காங்களான்னு. ஏன்னா நீங்கள் வந்து பாட்டை ஃபயர் பண்ணுறதுக்கு அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து ஒரு பிளேயர் உங்களை அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல பிளேயர் இருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாட் அடிங்க. பாட்டு நமக்கே தான் அடிமை. ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்க போகுது, அதனால நீங்கள் பொறுமையாக கூட அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, ஸோ நம்ம மட்டும் இப்போ ஸ்கேரலுக்கு ஸ்கேரல் கிடச்சது ரொம்பவே ஒரு புண்ணியமாக போச்சு. ஏன்னா ஒரு லாங் ரேஞ்சில் ஆள் இருந்தானா கூட ஸ்கோப்போடு அடிக்கலாம். பட் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா ஸ்கோப் இங்கே இல்லை. ஓகேவா, ஸோ உசி நல்ல பவரான கன், பட் ஆனால் க்ளோஸ் ரேஞ்சுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ண முடியும். தூரமாக இருக்க எனிமே அடிக்க முடியாது, ஸ்கோப் கூட போட முடியாது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராபேக், வேறெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ட்ராப்பிட்ட கண்டிப்பாக வனச்சு வருவான், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஹீல் பண்ணிக்கோங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல் பண்ணிக்கோங்க. உங்கள் கண்ணுக்கெல்லாம் அட்டாச்மெண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரீலோட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரீலோட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக நீங்கள் தயாராக இருக்கணும் ஒரு அட்டாக்குக்கு. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப்பிட்டு நான் போக போகிறேன். ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி வந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு பாருங்கள், மறுபடியும் கீழே போயிட்டு மேலே இருக்கான். ஓகே, ஃபயர் பண்ணுறேன், ஒரே இடத்துல அடி வாங்கிட்டு இருக்குது, ஆனால் புல்லெட்டு தான் வேஸ்ட்டாக போச்சு, அவனுக்கு டேமேஜே விழுவில. ஓகே ஓகே ஓகே, இந்த ஏர்ட்ராப் எடுத்து தான் அவன் கவர் எடுத்திருக்கான், 19 புல்லெட்டு தான் இருக்குது. பரவாயில்ல, இதை வச்சா சமாளிக்க முடிஞ்சாலும் சமாளிப்போம். போடு, மூமெண்ட்டு கொடுத்துட்டே அப்படி அடிப்போம். பார்த்தீங்கன்னா அடித்து அவளை தான் நாக் பண்ணிச்சு. ஓகே, இப்போ உசியில் பார்த்தீங்கன்னா முழுசாக முடிச்சு விட்றான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி. பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடு பட்டன் நான் யூஸ் பண்ணுறேன், ஒரு டைம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பட்டன் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎம்பி இருக்குது, நம்ம உசியை தூக்கி போட்டு யூஎம்பி எடுத்துக்கலாம். யூஎம்பினா ஸ்கோப் போட்டு ஒரு தூரமாக இருக்குது, ஆளை கூட அடிக்கலாம். அதனால தான் ஓ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டான் அவன் டீம்மேட் வந்து. ஓகே, இந்த பார் நமக்கு நல்ல வேலை இருந்துச்சு, கவர் எடுத்துக்கிட்டோம். இல்லைனா அந்த ஏட்ராப்பை தான் கவர் எடுக்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ ஏதோ ஒன்று கவர் எடுக்கிறதுக்கு இருந்துச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, ஸோ ஃபுல்லாக ஹீல் பண்ணிப்போம். நம்மள்ட்ட யூஎம்பி மட்டும்தான் இருக்குது. அவன் கொஞ்சம் அசர கேப்பில் தான் நம்ம அடிக்கணும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா எனிமி வந்து கொஞ்சம் அசரம் இல்லையா, அந்த கேப்பில் தான் நம்ம அடிக்கணும். ஓகே, வந்துட்டான் பாருங்கள், டக்குன்னு ஃபஸ்ட் அடியே நம்மளதாக தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் வந்து அசந்த நேரத்தில் அடிக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் கில் பண்ணுறதுக்கு. ஸோ அவன் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்க டைமில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கில்லு கிடைக்காது, நீங்கள் தான் அவனுக்கு கில் ஆகிடுவீங்க. ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா M4 நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம், ஸ்கேரில் தூக்கி போட்டு M4 எடுத்துக்கலாம். ஸோ என்னோடய ஃபேவரட் கன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு லாங் ரேஞ்சில் காலையும் பார்த்தீங்கன்னா அடிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் ரேஞ்சில் காலையும் பார்த்தீங்கன்னா கில் பண்ணுறது நல்லாவே இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு AKM M4 இருந்தால் அந்த மேட்ச் வந்து வேறு லெவலில் போகும். AKM பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே பக்காவாக டேமேஜ் இருக்கும். க்ளோஸ் ரேஞ்சில் பொதுவாக சொல்ல போனால் க்ளோஸ் ரேஞ்சில் வேறு லெவல் டேமேஜுங்க. க்ரோஸாவும் AKM பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே டேமேஜ் தான். ட்ராப்பில் கிடைக்கக்கூடிய கன் க்ரோஸோ பவர்னு நினச்சிங்கன்னா AKM சேம் அதே பவர் தாங்க யூஸ் பண்ண கற்றுவங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ AKM ரீகேல் கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், பட் ஆனால் பழகிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி சூப்பரான கன்று வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதையே பார்த்தீங்கன்னா பெருமையாக பேசுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டேமேஜ் தரக்கூடிய கன் அது. ஓகேவா? கற்றுக்கோங்க எல்லாருமே, எல்லா கன்னையுமே வந்து யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் கன் உங்களுக்கே செட் ஆயிரும். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா M4 பிடிக்காது, ஸ்கேரல் பிடிக்கும். ஸோ அதுமாதிரி தான் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்கு பிடிக்கும் கன்னை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபேவரட் கன்னாக ஒவ்வொன்று வந்து மாறிடும். ஓகேவா? ஸோ அது மாதிரி தான் கற்றுக்கோங்க ஒவ்வொன்றா. நான் வந்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கே யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகேவா? எந்த கன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஏட்ராப் பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நானும் சுற்றி வாட்ச் பண்ணி பார்த்தேன், எவனுமே இல்லை. ஓகே, இருந்தாலும் பார்க்கலாம், லக் இருந்தால் நமக்கு அந்த ஏட்ராப்பில் எதாவது கிடைக்கலாம் இல்லையா. ஸோ அதனால தான் போயிட்டுருக்கேன். ஓகே, எதுவுமே இல்லை. எனக்கு வந்து ஹெல்மெட்டும் கொஞ்சம் டேமேஜ், வெஸ்ட்டும் டேமேஜ், எதுவுமே எனக்கு கிடைக்கல ஏட்ராப்பில். ஆல்ரெடி லூட் அடிச்சுட்டு போயிட்டானுங்க. ஓகே, இந்த கார் எடுத்துகிட்டு வந்து இங்கே நிறுத்திருக்கேன். அப்போயே பார்த்தீங்கன்னா சந்தேகமாக இருக்குது இந்த வீட்டில் ஆள் இருப்பானோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா பார்த்தீங்கன்னா கார் இருந்துச்சாலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் ஒரு பில்டிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து எனிமி வந்து வெயிட் பண்ணிருப்பானுங்க. ஸோ இவன் ஒரு கேம்பர் நினைக்கிறேன், கேம்பர் 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 வரேன் 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 வெயிட் பண்ணு. ஓகேவா? ஸோ எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. பட் ஆனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, எனிமியும் இல்லைன்னு நினைப்பீங்க. பட் எனிமியும் இல்லை அப்படின்னாலுமே கூட நீங்கள் வந்து அலர்ட்டாக இருக்கணும் இந்த இடத்துல. ஸோ வந்து டக்குன்னு எனிமி வந்து உங்களை வந்து கில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. சொன்னால தான் ஓகே ஃபுட் ஸ்டெப்ஸ் கொடுத்துட்டான். எனிமி நானும் இந்த இடத்துல இல்லைன்னு நினச்சேன், பட் ஆனால் இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எனிமி இருக்கான். ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடு இருப்பான்ற ஒரு நம்பிக்கையில் லெஃப்ட் சைடு ஏற போகிறேன். பட் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. பின்னாடி பாருங்கள், அடி அடி நடிச்சிட்டான், நான் நல்லா கவர் எடுத்துட்டேன், இப்போ வந்து லெஃப்ட் ரைட் வாங்கி வாங்கி அடிப்போம். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சாச்சு. மூவ்மெண்ட் கொடுத்து அடிக்கிறதுனால இதுதான் பெனிஃபிட்டு. அவனோட புல்லட் நம்ம மேலே அவ்வளோவா படாது, நம்ம புல்லட் ஃபுல்லாக அவன் மேலே படும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவனாக கேடும், நம்ம வந்து மிஸ் ஆயிடுவோம். ஸோ இது மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்து அடிக்க கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ இவன்ட்டு முடிஞ்ச அளவுக்கு லூட்டெல்லாம் அடிச்சிக்கலாம். நல்ல எக்கச்சக்கமான லூட் வச்சுருக்கான். இந்த மாதிரி கேம்பெயின் பண்ணி விளையாடுற பிளேயர்ஸ் தான் பார்த்திங்கன்னா நல்ல லூட் வச்சுருப்பானுங்க. ஸோ ஆனால் வந்து ஃபைட்டிங்கே போக மாட்டானுங்க, லூட்டை மட்டும் ஃபுல்லாக அடிச்சு வச்சுப்பானுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்காதீங்க, ஃபைட் பண்ணி லூட் அடிக்க கற்றுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா போதும் எவனேச்சும் அவன்கிட்டருந்து லூட் சிம்பிளாக அடிச்சிக்கலாமே. நீங்கள் லூட்டு தேடி அலையணுன்னா அவசியம் இல்லை, பேசிக்கான ஒரு லூட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபைட்டிங் போங்க. கண்டிப்பாக லூட்டெல்லாம் எக்கச்சக்கமாக கிடைக்கும். ஒழுங்காக ஃபைட் பண்ணி லூட் அடிங்க, உங்களுக்கு வந்து லூட்டு பிரச்சனையே இருக்காது எப்பயுமே. ஓகேவா? ஃபைட் பண்ண கற்றுவாங்க. ஓகேவா? ஓகே, நம்மள்ட்ட AWM இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா M4 இருக்குது. இதை விட பக்கா காம்பினேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ இதை வச்சு தான் அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம சர்வே பண்ண போகிறோம். தேவையில்லாத பொருள்லாம் தூக்கி போட்டுருவோம், தேவையானதை அட்டாச் பண்ணி வச்சுப்போம். ஓகேவா? அன்வான்டட் திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன் பேக்கில் இருந்து, ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 75% ஃபுல் ஆகிடுச்சு, இன்னும் 25% பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இருக்குது பேக் பேக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு மூவ் பண்ணி போவோம் கார் எடுத்துகிட்டு அடுத்த இடத்துக்கு. ஓகே, ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி போவோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் சவுண்ட் கேட்டுச்சு, பட் ஆனால் யாருமே இல்லை. நம்ம ஜோனுக்குள்ளே போவோம். ஆஹா, ஓல்டு பீஸில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு. இந்த ரிட்ஜை நான் கவர் எடுக்க போகிறேன், நம்மள்ட்ட AWM இருக்குது, அதனால தான் இங்கே நான் நிறுத்திட்டேன். AWM ஹெட்ஷாட் வைப்போம். ஸோ இதான் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தீங்க, ஹெட்ஷாட் பாருங்க. ஃபுல் ஸ்குவாட் இருக்குது, ஃபுல் ஸ்குவாட் இருக்குது. ஓவர் ஆல்ரெடி பாடி ஷாட் ஒன்று வாங்கிட்டான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்டில் ஹெட் ஷாட் ஒன்று நாக் ஆகிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா பாடி ஷாட் ஒன்று. ஓகே, டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா எய்ம் வச்சு அடிக்கணும். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஸ்னைப்பர் வந்து டெவலப் பண்ணலான் இருக்கேன் ஸ்கில்லில். ஓகே, இட்ஸ் அட் ஜஸ்ட்டு மிஸ், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ரொம்ப நேரம் எய்ம் வச்சுருந்தா உங்களை எய்ம் வச்சு போட்டுருவான், அதனால தான் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எய்ம் வச்சு அடிக்கணும். ஓகேவா? பார்த்துட்டீங்கன்னா டப்புன்னு ரெடி அடிச்சுட்டு நான் வந்துக்குங்க. பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட்டு, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நாக்கு, நவீன் டச் நாக்கு. ஓகே, ஒருத்தர் ரிவியூ பண்ணார், அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் ஷாட்டு வெறும் தலையிலே இருக்கான், ஆனால் பார்த்தீங்கன்னா நாக்கு ஆகலை, ஏதோ ஒரு சம்திங் பக்காக இருக்கான்.
ஓகே ஓகே. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்மளை அடிக்கிறான், ரிட்ஜில் அடிச்சுட்டு இருக்கான், நம்ம மேலே படல, நம்ம அடிச்சது ஹெட் ஷாட் கரெக்டாக விழுந்துருச்சு. இப்போ அவன் டீம்மேட் பார்த்தீங்கன்னா மூணு பேர் தான் அவன் டீம்லேயே இருக்கானுங்க, ரெண்டு பேர் நாக்கில் இருக்கானுங்க, ஒருத்தர் ரிவைவ் பண்ணி தூக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும். ஸோ இப்போ போய் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு பிரோஜனமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உள்ளே போயிடணும். அவனுக்கு குழம்பிருப்பானுங்க, ரெண்டு பேர் நாக்காட்டானுங்க, நம்ம மட்டும்தான் இருக்குன்னு தடுமாறுவான். அந்த கேப்பில் நீங்கள் போய் போட்டுருணும். ஓகே, சுற்றிட்டு போகிறேன் நான், இந்த கிரேன் எடுத்துக்கு உள்ளே போட்டால் நாக்காயிடுவான்ற ஒரு நம்பிக்கையில் போட்டேன். ஜஸ்ட் விலகிடுச்சு, கை எடுக்குள்ளே கீழே இறங்கிச்சு அந்த எய்மு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுற்றிட்டு போய் போடலாம். ஓகே, அடி 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 அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நாக் ஆகிட்டான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் நாக்கில் இருக்கானுங்க, ஒருத்தன் தான் ஆக்டிவாக இருக்கான். ஓகே, இப்போ இப்போ இந்த பக்கம் சுற்றிட்டு போவோம். அட பாவி, இந்த கேப்பில் எவனும் அடிச்சிட்டானுங்க ரூமுக்குள்ள. ஆனால் இனிமே எங்கே இருக்கான்னு தெரில, எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, என்னை அடிச்சவன் எங்கே இருக்கான்னு தெரில. ஓகே, இதுக்குள்ளே ஒரு கிரேட் தூக்கி போட்டு போவோம், ஏன்னா உள்ளே ரிவியூ பண்ணுறதுனாலே அவன் வெடிச்சு சாப்பிட்டும். ஓகே, இந்த பக்கம் ஒருத்தன் நாக் பண்ணி வச்சோம், அவன் இங்கே தான் இருக்கான், செத்து தொலை. உங்கள் டீம் தான் என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. ஓகே, மேலே போவோம், இந்த வீட்டுக்கு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி இருக்கான், ஃபுட் ஸ்டெப்ஸ் காட்டுது, பட் ஆனால் ஆக்சுவலாக எங்கே இருக்கானு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. மேலே இருந்தானா போட்டலாம் அப்படின்னு சொல்லி போனேன், ஆனால் மேலே ஆள் இல்லை. ஓகே, நான் வந்து அந்த சென்டர் வீட்டுக்கு போயிடுவேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஓல்டு பேஸ் என்னோட ஃபேவரட் பிளேஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூட் எடுத்துகிட்டு இந்த சென்டர் எடுத்து வந்துடும். ஏன்னா சுற்றி எனக்கு கவர் எடுக்கிறது இந்த செவர் இருக்குது. ஸோ இந்த செவத்தை கவர் எடுத்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா எனிமி வந்துட்டான். ஓகே, பாருங்க அந்த பில்டிங் மேலே இருக்கான், கிரேனேட் தூக்கி அவன் இருக்க பில்டிங் மேலே நான் போட்டுறேன். ஓகே, தூக்கி போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடி விழுவும், இப்போ கன்லேயே கடைக்கடன்னு அடிக்கிறேன். கிரேனேடில் நான் ஆகிட்டான், நல்ல வேலை கிரேனேடு போடுறது பிரயோஜனமாக போச்சு. இப்போ M4 ஹெட் ஷாட் வச்சிடும், கடைக்கடன் தலை தெரிஞ்சு அடித்தாச்சு. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா 14 கிலோ எடுத்தாச்சு. இன்னும் ஒருத்தந்தான் இருக்கான், ஸோ வந்து நான் தூக்கி விட்டுருந்தாலே எல்லாத்தையும். ஸோ அவன் தான் இருக்கான். கொஞ்சம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். இன்னும் நான் எல்லாமே 7 பேர் இருக்கானுங்க, அந்த 7 பேர் இங்கே இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சுற்றி நான் பார்த்துட்டே இருக்கேன், ஹீல் பண்ணிட்டே இருக்கேன் சேம் டைமில். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அவன் கார் எடுத்துகிட்டு போயிட்டான். இந்த மூமெண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவன் வந்து இங்கே தான் இருப்பான்னு நினச்சேன் பயந்துட்டு. பட் ஆனால் அவன் வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டான் ஜோனுக்குள்ளே போகணுன்ட்டு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே போயிட்டேன், என் கண் முன்னாடி தப்பிச்சு போகிறத பார்த்தாலே செம்ம காண்டாவது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணி போனோன்னா நம்மள்ட்ட ஒரு கார் இருந்துச்சு கிடாது, அங்கே இருக்கிறோம். ஓகே, நிறுத்தின கார் எடுத்துகிட்டு ஓடுவோம், ஜோன் வேறு அந்தாண்ட போட்டிருக்கானுங்க, பக்கம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம். சேம் டைமில் ஹீல் பண்ணிக்கோங்க, ஹீல் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ பெயின் கில்லர் போட்டுக்கிட்டு ரன்னிங்கில் நீங்கள் பேண்டேஜ் போட்டுக்கலாம், காரில் போகல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட் எய்டு தான், ஃபஸ்ட் எய்டு கூட போட்டு ஹீல் பண்ணிட்டே போங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே இருக்கணுங்களோ பொழந்து கட்டும் உள்ளே போய். ஓகே, ஹீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்த ஒடியாந்துட்டுருக்கான் காரிட்ட, இவனை விட்டு ஏற்றுவோம். ஃபஸ்ட்டு கில்லு மிஸ்ஸு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மிஸ்ஸு, மூணாவது அப்படி உரசிட்டு லைட்டாக உரசிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணி சாவடிப்போம் அப்படின்னு நினச்சா அவனை என்ன சாவடிச்சிட்டான், எப்படி நல்லா இருந்துச்சா ட்விஸ்ட்டு. ஸோ இந்த மேட்ச் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க, பட் ஆக்சுவலாக நானும் அப்படி தான் நினச்சேன். ஏன்னா கேம் பிளே ஒழுங்காக வந்ததே அதிசயம், இதில் எப்படி ஜெயிப்போமா, ஜெயிக்க மாட்டோம். ஸோ அது ஒழுங்காக வந்தால் நம்ம ஜெயிக்க மாட்டோம், நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிற அது வந்து லேக் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் மாற்றி மாற்றி கண்டினியூ போயிட்டுருக்கு. ஓகே, இதை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் வைப் போடுறேன். ஓகே, அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வளரிட்டே கேம் ப்ளே பண்ண வேண்டாம் பப்ஜி லைட்டில் அப்படின்னு சொல்லுங்கள், முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் உங்களும். ஓகேவா? ஸோ ஸ்குவாட் வைப் எப்படி இங்கே பார்க்க போகிறீங்க? ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்குவாடை மீட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எடுத்துனே வழக்குன்னு காரில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஒரு நாக்கு காரில் வச்சாச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பைக் இங்கே நிற்குது. ஆடிச்சு இன்னொரு கூட அவ்வளோதான், லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணிட்டு அடிச்சா அவனுக்கு ஒன்றும் பண்ண தெரியல, அடி வாங்கிட்டே இருக்கான். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாக்கும் வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஎம் லக்கி, பார்த்தீங்கன்னா தலை மேலே பக்கி ஏறி போகுது, ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடிப்போம். ஓகே, அடி அடி அடினு அடிச்சாச்சு. இப்பயும் பார்த்தீங்கன்னா லக்கி தான், ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டேன். ஒரே ஸ்கேர் லோடு பண்ணியாச்சு, ஆட்ரா 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 அடிச்சுட்டு மூவ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கான். அவனும் லீடு கொடுத்து மூவ் பண்ணுறான், முடிஞ்சு, டீம் வந்து க்ளோஸு. ஸோ ஸ்குவாட் முடிஞ்சு, ஒரு ஸ்குவாடே ஃபுல்லாக காலி. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ன ரக ஸ்குவாடுன்னே சொல்கிறதுன்னு தெரில, ஸ்குவாடு கூட இல்லது, ஸ்குவாட் மேட்ச் தான் போட்டேன். பட் ஆனால் இது ஒரு ப்ராப்பரான ஸ்குவாட் கிடையாது, ரெண்டு ஸ்குவாடில் ரெண்டு ரெண்டு பேர் இருந்தானுங்க. ஓகே, நான் வண்டியில் உட்காந்துட்டு அடிக்கிறேன் சிம்பிளாக, 100 புல்லெட் கன் எடுத்து. இன்னொருத்த பார்த்தீங்கன்னா எப்படியாப்பட்ட ஸ்னேக்குன்னு நீங்கள் பார்த்துங்க, அசந்தே போயிருவீங்க. பாருங்கள், வேறு லெவலில் பொறுத்திருக்காரு தலைவர். வீட்டு மேலே ஒருத்தருக்கான், அடிக்க முடியலையே, அந்த கார் கிழிச்சு தடுக்குது. ஓகே, லெஃப்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய கில்லில் ஒருத்தர் திருட்டான், எஸ்ட் ஓகே அடிச்சிருச்சு. இப்போ அவனை அடிச்சிருவான் ஏ கேமில், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நாக்கு. இவனோட டீம் மட்டும் தான் அந்த ஸ்குவாட் ஹவுஸில் இருக்கான். இப்போ அவனை எப்படி போடுறோன்னு பாருங்கள், ஏ கேமில் தான் போட போகிறோம். ஸோ டக்கு டக்கு டக்குன்னு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் அடிப்பேன், கடை கடை கடைன்னு கண்டினியூ அடிக்க மாட்டேன், விட்டு 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 அடித்தேன், அதிலேயே பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டான். ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிட்டுருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.